அனைவருக்கும் திங்கள் வணக்கம். இது முதல் கேள்வி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இனி தமிழகத்தின் முதல் கேள்வி எங்களுடையது. அந்த விதத்தில் மிக அத்தியாவசியமானது ஒரு விவாத பொருள் இது, பால் விலை உயர்வு. இன்றைய விலைவாசியை ஒப்பிடுகின்ற பொழுது அது ஒரு சாதாரணமாக ஒரு சிலருக்கு தெரியக்கூடும். ஆயினும் கூட அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள் ஆகியவர்களுக்கு அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகிறது என்பது நிச்சயமாக விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தவிர்க்க முடியாததா அப்படிங்கிற கோணத்திலும் இதை பேச வேண்டியிருக்கிறது. இந்த பால் உற்பத்தியாளர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பால் மாடு வளர்க்கிறது அப்படிங்கிறது, அதை பாலை வந்து உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால். அது சார்ந்த மாட்டுத் தீவன விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு நியாயமான இந்த விலை உயர்வு போய் சேருகிறதா அப்படிங்கிறத இன்னொரு கோணத்திலேருந்து அலச வேண்டியிருக்கிறது. உள்ளபடியே அந்த பால் விலை உயர்வால் பயனடைய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர்கள் ஒரு பக்கம், அவங்க பலன் அடைகிறார்களா அப்படிங்கிற கேள்வி. பாதிப்பு நேரடியாக மக்களுக்கு போகுது எனில் இடையில் இதில் எங்கே யாருக்கு லாபம் அப்படிங்கிறது மிக பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுவே முதல் கேள்வியின் பேசுபொருளாக இருக்கிறது. முதல் கேள்வி சில பிரதான கேள்விகளை முன்வைக்கிறது. என்னென்ன மாதிரியான கேள்விகள் என்று பார்த்து விடலாம். பயமுறுத்துகிறதா பால் விலை உயர்வு, அல்லது உள்ளபடியே அதை ஒரு அளவுக்கு டாலரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. திடீர் பால் விலை உயர்வுக்கு என்ன காரணம், ஏன் இப்போ உயர்த்த வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறதா, அது நீண்ட நாள் கோரிக்கையா உள்ளிட்டவற்றை அதற்குள் பேசலாம். சாமானியர்களுக்கு கூடுதல் சுமையா பால் விலை உயர்வு, சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு அது எந்த அளவுக்கு கூடுதல் சுமையாக இருக்க போகிறது, பால் உற்பத்தியாளர்கள் நட்டத்தில் இருந்து மீள்வார்களா, ரைட் சார், மக்களுக்கு தான் பாதிப்பு, பால் உற்பத்தியாளர்களாவது இதுல இருந்து மீள்வார்களா அப்படிங்கிறத பேச இருக்கிறோம். அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் திரு ராஜேந்திரன், பால் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் திரு பொன்னுசாமி, மற்றும் திமுகவின் சார்பில் திரு வைத்தியலிங்கம். மோருக்கு மினிய காலை வணக்கம். நம்ம பொன்னுசாமி உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு இந்த திடீர் இந்த உயர்வு, இதனுடைய அவசியம் என்ன, இது தேவையா முதல்ல? அதாவது பால் கொள்முதல் விலை உயர்வு கண்டிப்பாக தேவையான ஒன்று, அதை மறுப்பதற்கு இல்லை. அவங்க பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் அந்த உற்பத்தி செலவினங்கள் பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதனால் இந்த 4 ரூபாய் விலை உயர்வு கூட நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, யானை பசிக்கு சோள பொரிய உணவாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போன்றதான் இருக்குது. ஆனால் அந்த விற்பனை விலை உயர்வு வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், ஏழை எளிய சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய விஷயம். ஏன் நீங்க கொள்முதல் விலையை உயர்வு ஆதரிக்கிறீங்களா, விற்பனை விலை எதுக்கு, ஏன் இதுக்கு முரண்பாடா தெரியலன்னு நீங்க கேட்கலாம். இல்ல, அது அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தாதா? நீங்க கொள்முதல் விலையை உயர்த்திட்டு விற்பனை விலையை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அரசுக்கு பெருத்த நட்டம் இல்ல. நிர்வாகம் சரியில்லாத போது நீங்க என்னதான் விற்பனை கொள்முதல் விற்பனை விலையை உயர்த்தினாலும் மறுபடியும் அந்த நிர்வாகம் நட்டத்துலதான் இயங்கும். இப்போ ஆவின் நட்டத்தில் இயங்குவது விலை பிரச்சனையால இல்ல, நிர்வாக பிரச்சனை. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து நெல் கொள்முதல் நெல் உற்பத்தி பண்றாங்க, அதை அறுவடை செய்து களத்து மீட்டு கொண்டு வந்து நெல்லை அடித்து மூடையை கட்டி வச்சுட்டாங்கன்னா அதோட அவங்க பணி முடிஞ்சிருதா? அதை பாதுகாக்கலைன்னா பெருச்சாளிகளும் சுண்டலியும் அதை தின்னு வெறும் உயிர் மட்டும்தான் அந்த விவசாயிக்கு மிஞ்சும். அது போல தான் இன்றைக்கி ஆவி நிறுவனமும் பால் உற்பத்தியாளர்களுக்கு விலையை உயர்த்தி கொடுத்துட்டு கொள்முதல் விற்பனை விலையை உயர்த்திட்டா மட்டும் ஆவி நிறுவனம் லாபத்தில் இயங்கிடும்ன்றது அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி ஆவி நிறுவனம் பெருத்த நஷ்டத்தில் இயங்குற காரணமும் ஆவி நிர்வாகம் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1.5 கோடி லிட்டர் பால் விற்பனை ஆகுது. இதில் ஆவியுடைய பங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 16.4% தான், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த சதவீத அளவு உயரவே இல்லை. காரணம் என்னென்னா, பால் முகவர்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் இந்த பால் கொள்முதல் விலை உயர்வு பண்ணும் சமயம் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர் தரப்பு மட்டும் பார்க்குறாங்க, தவிர பால் முகவர்கள் தரப்பு யாருமே பார்க்கறது இல்லை. அதுதான் ஆவின் வளர்ச்சி அடையாத காரணமும் கூட. ஏன்னா பொதுமக்களுக்கு நேரடியாக பாலை கொண்டு விநியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் முகவர்கள் தான். பால் உற்பத்தியாளர் பால் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க, பாவி நிறுவனம் அதை ப்ராசஸிங் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுத்துருது, அவங்களோட பணி இருவருடைய பணி முடிஞ்சிருது. இது வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் இப்போ எந்த ஒரு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் கூட தங்குதடையற்ற சேவையை கொண்டு செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் முகவர்கள். இந்த விலை உயர்வினுடைய லாபம் அப்படிங்கிறது பால் முகவர்களுக்கு கிடைப்பது இல்லையா? கண்டிப்பாக இல்லையா? 20 வருஷமா 50 காசுக்கு மேலே கொடுக்குற கமிஷன் கிடையாது சார் எங்களுக்கு. ஒரு யாசகம் பெறுவர் கூட 50 காசு கொடுத்தா தூக்கி போட்டு போயிடுறாரு. 5 ரூபாய்க்கு குறைஞ்சி யாசகம் வாங்குறது இல்லை. ஆனால் 50 வயசாக கொடுத்துட்டு நீங்கள் ஆவின் பாலை விற்பனை செய்ய அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? தனியார் பால் நிறுவனங்கள் இன்னைக்கு விற்பனை விலையை அதிகமாக தான் விற்பனை செய்கிறாங்க. கொள்முதல் விலையை குறைந்த அளவு தான், ஆவினை விட குறைந்த அளவு தான் கொள்முதல் செய்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் இடையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சேவை சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய பால் முகவர்களுக்கு உழைப்பு கட்ட ஊதியத்தை அவங்க தான் தராங்க. அப்போ எனக்கு உழைப்பு கட்ட ஊதியம் இல்லாமல் நான் எப்படி பணி செய்ய முடியும்? விநியோகம் பண்ணோம். அதை எங்களுக்கு வந்து விவசாயிகள் முக்கியம், விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம். அதே சமயத்தில் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்கு குடும்பம் இருக்குது, எங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது.
எங்களுக்கு ஆவியோட நேரடி வர்த்தக தொடர்பு கிடையாது. எந்தாவது ஒரு குறைகளை போய் ஆவியில போய் சொல்லணும்னா நீ யாரு நீங்க கேக்குறாங்க கை நீட்டி, உங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்ல, மொத்த விநியோகஸ்தர் இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு முக்கியம்ன்றாங்க. இந்த மொத்த விநியோகஸ்தர் நாங்க பால கொள்முதல் பண்றது பில்லே கொடுக்கறது கிடையாது. நாங்க இதெல்லாம் தான் இந்த நட்டத்திற்கான காரணம், நிர்வாக ரீதியிலான நட்டத்திற்கு காரணம். பேசலாம் திரு ராஜேந்திரன். அடிப்படையில் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது மக்களுக்கு பாதிப்பை அடையக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை. அதே சமயத்தில் மக்களினுடைய ஒரு அங்கம் தான் பால் உற்பத்தியாளர்களும், அதனால நுகர்வோர்கள் உற்பத்தியாளர்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா இதில் நுகர்வோருக்கு பாதிப்பு, உற்பத்தியாளர்களுக்காவது லாபம் கிடைத்திருக்கிறதா? ஒட்டுமொத்தமாக இந்த பால் உற்பத்தி தொழிலில் ஒவ்வொரு உற்பத்தியாளனும் ஒரு கடுமையான இழப்பை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு பழமொழி உண்டு, உழவன் கணக்கு பார்த்தால் உலகோல் கூட மிஞ்சாது என்று. ஆனால் அந்த பால் உற்பத்தியாளனுக்கு அன்றாட ஜீவனத்திற்கு உண்டான வருமானத்தையே இந்த பால் விற்று வந்த பணம் தான் ஒப்பீடு செய்கிறது. இன்றைய நிலையில் எங்களுக்கு இந்த விலை கட்டுப்படியாகாத சூழ்நிலை இருந்தாலும், அதாவது நாங்கள் அரசை கோரியிருக்கிறோம் உற்பத்தி செலவின் அடிப்படையில் எங்களுக்கு விலை வழங்குங்கள் அப்படின்ட்டு, அப்படிலாம் பார்க்குற போது கட்டுப்படி ஆகாமல் இருந்தாலும், இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு உற்பத்தி செலவின் அடிப்படையில் அப்படின்னா ஒரு லிட்டர் பால் உற்பத்தி செய்வதற்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்குது? உடல் உழைப்பு மாட்டுத் தீவனம் எல்லாம் சேர்த்து கேட்குறேன். அதாங்க ஒட்டுமொத்தமாக மூலதனத்துக்கான வட்டி, அதுக்குண்டான கலப்பு தீவன செலவுகள், அப்புறம் உலர் தீவனம் வைக்கோல் இந்த மாதிரியான பொருட்களுக்கானது, வைத்திய செலவு காப்பீட்டு திட்டம், அப்புறம் எங்களுடைய மனித உழைப்பு, அப்புறம் ஒட்டுமொத்தமான டிப்ரிசியேஷன் தேய்மானம், இதையெல்லாம் கணக்கு போட்டு நாங்கள் ஒரு புள்ளி விவரப்பட்டியலில் ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு 49.84 ரூபாய் ஆகிறது என்று ஒரு புள்ளி விவரப்பட்டியலை. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து பால் உற்பத்தியாளர்கள் எங்களுடைய உழைப்பு செலவை தானமாக்கிக் கொள்கிறோம். எங்களிடம் இருக்கிற வைக்கோல் சோளத்திட்டத்துக்கு நாங்கள் வேல்யூ பண்ணுறதில்லை, எங்களுடைய மூலதனத்திற்கான வட்டியையும் கணக்கு போடுறதில்லை. இந்த மாதிரி செலவுகளே வந்து லிட்டருக்கு 20 ரூபாய் பக்கமாக ஆகிடுது. அப்போ 49 ரூபாயிலிருந்து 20 ரூபா போயிடுச்சுன்னா 29 ரூபா 30 ரூபாங்கிறது இன்றைக்கு அரசு உயர்த்தி இருக்கிற விலையில் எங்களுக்கு ஒரு பணப்புழக்காட்டத்தை உருவாக்கி இருக்கிறதை ஒழிய லாபமான தொழிலாக பால் உற்பத்தியாளர்கள் இழப்பையே தான் சந்தித்து வருகிறார். இப்போ உங்ககிட்ட ஒரு லிட்டர் எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க? எங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த அரசு வந்து விலை இயற்றிய பிறகு ஒரு தரம் 4.3 கொழுப்பு சத்து, 8.2 இதர சத்து உள்ள மொத்த திடப்பொருள் உள்ள ஒரு பாலுக்கு ஒரு லிட்டருக்கு 28 ரூபாயிலிருந்து 4 ரூபாய் உயர்த்தி 32 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். அதே எருமை பாலுக்கு 6 ரூபாய் உயர்வு வழங்கியிருக்கிறார்கள். ஸோ இந்த விலை உயர்வு தான் அப்படியே நுகர்வோர்ட்டேருந்து வசூலிக்கிறாங்க? இல்லை, இதில் இன்னொரு இது என்னென்னா, எங்ககிட்ட 4 ரூபாய் வாங்குகிற பாலை அதை எடுத்துக்கிட்டு வந்து சென்னை வரைக்கும் ப்ராசஸிங் டிரான்ஸ்போர்ட்டிங் இதர அத்தியாவசிய சம்பள செலவுகள் எல்லாமே போ, அதுக்கு ஒரு 2 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. ஓகே, 4 ரூபாய்ங்கிறது 6 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. 6 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அந்த செலவுகள் அவங்க வந்து அதை மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த அடிப்படையில் 6 ரூபாய் விலை உயர்வு. இதில் நுகர்வோர்களுக்கு அந்த 6 ரூபாய் விலை உயர்வு அவர்கள் மனதளவில் பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. எங்களுக்கு வந்து இந்த விலை கிடைக்காத ஒரு நிகழ்வும் எங்கள் மனதில் இருக்கிறது. ரெண்டு பேருமே வந்து பிரச்சனையாக தான் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். இந்த கூடவே பிறந்தது மாடும் எருமையும். இந்த பாலை நாங்கள் உற்பத்தி பண்ணாதான் அன்றாட ஜீவனத்துக்கு பணம் கிடைக்கும். புரியுது, புரியுது. திரு ஜவஹர்லி நம்முடைய நண்பர், இரண்டு தரப்பு கருத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு நான் வைத்திலிங்க உங்ககிட்ட வரேன். ஒன்று, இந்த விலை உயர்வால் பாலை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் பயனடைய வேண்டும், அல்லது அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முகவர்கள் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ் அவங்க பயனடையணும், அல்லது நுகர்வோர் பாலை வாங்குறவங்களுக்காவது பயனாக இருக்கணும், அவர்களும் எங்களுக்கு பயன் இல்லைங்கிறாங்க. ஒரு விற்பனை செய்யக்கூடிய முகவர்களும் எங்களுக்கு இதனால் லாபமே இல்லை, அவர் 50 காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நுகர்வோர்களுக்கும் 6 ரூபாய்ங்கிறது ஒரு சாமானியனுக்கு ஒரு பெரிய விலை உயர்வு தான். இனிமேல் டீ ரேட் உயரும், காஃபி ரேட் உயரும், ஒன்று ஒன்று பால் தயிர் நெய் எல்லாத்தோட ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி உயரும். அப்போ இந்த நிர்வாக சீர்கேடு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறார் பொன்சாமி. அதாவது ஏதோ இந்த விவாதத்தில் வந்து அரசாங்கத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, அரசாங்கத்தில் நிர்வாக சீர்கேடு, நாங்கள் இருந்தால் லாபத்தை கொடுத்துருவோங்கிற மாதிரி கதை கட்டுக்கதைகள் எல்லாம் நிறைய பார்த்தவர்கள் தான். தமிழ்நாட்டில் நிர்வாக சீர்கேடுனா கேரளாலையும் நிர்வாக சீர்கேடுன்னு சொன்னீங்க, இங்கே விட அங்கே ஒரு 2 ரூபாய் 4 ரூபாய் அதிகம். கர்நாடகாலையும் நிர்வாக சீர்கேடு, அங்கே ஒரு 44 ரூபாய் கேட்குறாங்க. ஆந்திராலையும் விலை அதிகம். எல்லா இடத்து எல்லா மாநிலத்திலும் நிர்வாக சீர்கேடு. பொன்னுசாமியை விட்டால் நிர்வாக சீர்கேடு எல்லாம் சரி பண்ணி ஆட்சியை கொண்டு போயிடுவார். அதாவது சார், ஒரு சொல்வதற்கும் ஒரு வரைமுறை இருக்குது. நீங்கள் எங்களுக்கு வந்து அரிசியை ஏழைகளுக்கு மக்களுக்கு கொடுக்குற மாதிரி பாலையும் ஏழைகளுக்கு மக்களுக்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்குது.
ஆனால் அதுக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கணும். ஏற்கனவே 190,000 கோடியில் 160,000 கோடி மட்டும் 60,000 கோடி மட்டுமே வருமானம் தமிழ்நாட்டுக்கு. இதுக்கு 60% சம்பளம் ஊதியம் ஓய்வூதியத்துக்கு போயிடுது, 20% ஏற்கனவே கடனுக்கு போயிடுது, இருக்கக்கூடிய 20% வைத்துக் கொண்டுதான் நலத்திட்டங்கள் மானியம் எல்லாம் வழங்கிட்டு இருக்கோம். இது இல்ல, எனக்கு நான் அந்த இடத்துல நீங்க பாராட்டுறதுக்காக உங்களுக்கு இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில நீங்க வந்து மக்கள் சேவை செய்யக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு 50,000 to 1,00,000 சம்பளத்தை உயர்த்திருக்கீங்க. சோ அதையும் அந்த மாதிரியான சில மக்கள் சேவை செய்ய வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. 50,000 ரொம்ப குறைவான வருமானம், சோ ஒரு 1,00,000 கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு 234 எம்எல்ஏக்களுக்கு 50,000 உயர்த்தி கொடுத்ததன் மீதும் மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் மட்டும் உயர்வு, 1 கோடி. ஆனால் அதுவும் அவங்க 15 வருஷமான கோரிக்கை அவர்கள் கூட, அதே 20 வருஷமா 50 காசு வாங்கிட்டு இருக்கோம் சார் சொல்றேன் சார். 50 காசா 55 காசாவோ 60 காசாவோ பொருளாதாரம் பொருளாதாரம் வீழ்ந்துடும் தெரிஞ்சிடும். ஆனா 50,000 to 1,00,000 உயர்த்தலாம். அதனால இந்த விகிதாச்சார முறையில வந்து அன்றைக்கும் 50 பைசா செலவினங்கள் ஒரு நபருடைய சம்பளம் 600 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. 4 ரூபாய் மொத்தமா எல்லாத்துக்கும், 4 ரூபாய் பசும்பாலுக்கும் எருமை மாட்டுக்கும் 6 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இப்போ இந்த 6 ரூபாய் என்ன பொருளாதாரம் எங்க இடம் கொடுக்கலங்கிறது ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வாங்குறது வந்து 32 ரூபாய்க்கு, விற்பது 41 ரூபாய்க்கு. இதுலதான் அந்த 9 ரூபாயில தான் ப்ராசஸிங் செலவு, போக்குவரத்து செலவு, இன்னும் இதர அந்த தொழிலாளர்கள் செலவு, கூலியில் எல்லாமே அடைகிறது. இப்போ 6 ரூபாய் அரசாங்கம் ஏத்துக்கிச்சின்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 1 கோடி லிட்டர் வந்து அதாவது கொள்முதல் உற்பத்தியாளர் பக்கத்துல இருக்காங்க. 33 லட்சம் லிட்டருக்கு மேல கிடையாது. 33 லிட்டர் வந்து பால் விற்பனைங்கிறது வேற, இவருக்கு புரியாமையே நிறைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்காரு. மொத்த கொள்முதல் இது இல்லாம நெய்யிக்கு ஸ்வீட்டுக்கு, இங்க நான் முடிச்சிடும் முக்கியமான விஷயம், ஸ்வீட்டுக்கு இன்னும் இதர பல ஆவின் பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1 கோடி லிட்டர் கொள்முதல் பண்றாங்க. இப்ப 6 ரூபாயை நம்ம சுணக்க எடுத்துக்கிட்டா 1 நாளைக்கு 6 கோடி ரூபாய் இல்ல சார், மாசத்துக்கு 180 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 2,200 கோடி ரூபாய் இதற்கு தனியாக ஒதுக்க வேண்டிய போரும்ல. நான் அதான் குறிக்கிட்டேன், அது புரிஞ்சுதான் குறிக்கிட்டேன். நீங்க புதிய கருத்து ஏதோ சொல்றீங்கன்னு அப்புறம் நீங்க சொன்னதை கேட்டு அவளோடு காத்திருந்தேன். அது இல்ல எனக்கு கேட்கிறேன், நான் கேக்குறது அரசுக்கு இழப்பு ஏற்படுவது என்பது ஏற்படையதில்ல. ஒரு நிர்வாகங்கிறது அரசும் இழப்பு ஏற்படக்கூடாது, மக்களும் நல்லா இருக்கணும், பேலன்ஸா போகணும். விலை ஏற்ற வேண்டும் அப்படின்னு உற்பத்தியாளர்கள் கோரிக்கைப்பார்கள், விலை ஏறிடுச்சுன்னா ஏன் ஏறிடுச்சுன்னு மக்கள் கோவப்படுவாங்க. அரசுக்கு ஒரு சிக்கலான பணி அது புரிகிறது. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த விலையேற்றத்தால் உற்பத்தியாளர்களும் பயனடையவில்லை அப்படிங்கிற கண்ணோ அந்த பார்வை அங்கே வைக்கிறாங்கல்ல, ஐயா எங்களுக்கும் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்ட பொழுது ஒரு ஒரு விலையேற்றத்தால் ஒன்று ஏதோ ஒரு பக்கமாவது அவங்க வந்து சந்தோஷமா இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ உற்பத்தி பண்றவங்களுக்கும் பலன் இல்லை, விற்கிறவங்களுக்கும் பலன் இல்லைன்னா பாதிப்பு மக்களுக்குன்னா அப்ப இதுல எங்க சிக்கலுக்கு நான் கேட்கிறேன். நீங்க கூட ஏதோ ஒரு சிறப்பான கேள்வி கேப்பீங்கன்னு பார்த்தா, நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி தான் திருப்பி கேக்குறீங்க. ஏன்னா முன்னாடி கேட்ட கேள்விக்கு சிறப்பான பதில் வரல, திருப்பி இந்த விவாதம் முழுவதும் நியாயப்படுத்த கட்டாயம் இருக்குது சார். அவர்களுடைய அந்த வேதனையை உணர்ந்து 5 வருஷமான அவங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு வந்து 6 ரூபாய் 4 ரூபாய் வீதம் உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அதுவும் அவர்களுக்கு போதவில்லை என்றால் மீண்டும் ஒரு சுமையை வந்து மக்களிடம் திணிக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கம் வந்து எல்லா மக்களுக்கான அரசாங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு, அவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவு சிறந்த மாநிலம் என்ற தகுதியை படைத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழக அரசு.
நாட் ஒன்லி பால் விலை உயரும், பொதுவாக விலை உயரும் எல்லா ஆட்சி காலத்திலையும். நீங்கள் எனக்கு நல்ல போக்குவரத்து கட்டணத்தான் போவான், 25 காசு திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட போது அஇஅதிமுக தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க எல்லா மாவட்டங்களையும். அதன் பிறகு வந்த பிறகு 5 ரூபாய் 6 ரூபாய் அளவுக்குலாம் வந்து பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுச்சு. ஸோ எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது குறை சொல்லதும் ஆளுங்கட்சியாக இருந்தால் விலை உயர்வு தவிர்க்க முடியாது, எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கக்கூடியதான். அப்போ இங்கே இத்தனை ஆண்டு காலம் கழித்து தான் அது நீண்ட நாள் கோரிக்கை, பால் உற்பத்தியாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு ஒரு பே கமிஷன் வச்சு விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் அப்படித்தான், ஒவ்வொரு ஆண்டும் விலைவாசி உயர்வுக்கேற்ற மாதிரி ஒன்று கொடுக்கப்படுகிறது. அப்போ அதுதானே இங்கே நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலைகள் உயர்த்தப்படுகிறது. அதில் விலைவாசி இப்போ பிரச்சனை என்னென்னா, ஏன் விலையை உயர்த்தினீங்க அப்படிங்கிறது இல்லை பிரச்சனை. இப்போ முதலுடைய அறிக்கை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிடுற மாதிரி எங்கள் தலைவர் வந்து குடும்பத்தில் விலையை உயர்த்தணும்னு கேட்டாங்க, மறுக்கலை. எதுலான்னா நீங்கள் ஆள் தெரிந்தவர் அப்படிங்கிற நம்பிக்கையிலே சொல்லிட்டோம், தப்புன்னா வருத்தம் தெரிவிக்கிறோம். ஆனால் என்னென்னா இவர் ஏற்றினவர் இப்போ ஐயா சொன்னாங்க 4 ரூபாயும் 6 ரூபாயும் மட்டும் உற்பத்தியாளர்கள் கொடுத்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து 6 ரூபாய் ஏற்றுறீங்களே ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு முதல் கேள்வி அதில் ஏன் இதுக்கு மட்டும் அப்படிங்கிற கேள்விக்கு அரசு இன்னும் பதில் சொல்லணும். புதுசா அந்த செலவினங்கள் நீங்க தொடர்ந்து ஏற்றுக்கொண்டிருப்பவை, அதுல மாற்றம் இல்லையே, அதை ஏற்றுக்கொண்டிருப்பவை. பிரச்சனை என்னன்னா அதை ஏன் கன்சியூமர்கிட்ட நீங்கள் நுகர்வோரும் தலையில் ஏற்றுக்கிறீர்கள்ங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் நான் சொல்கிறேன், இப்போ என்னென்னா இப்போ அவர் என்ன சொல்கிறார், முக்கியமாக சாமானியர்களை அவர் தான் ஊனி, அதாவது வெந்த புண்ணில் வெயில் பாய்ச்சிக்கிறதுங்கிறது இது தான் உசத்திட்டு 6 ரூபாய் ஏற்றிட்டு திரும்பி இது சாமானியர்களை பாதிக்காதுன்னு முதல்வர் சொல்கிறார். இப்போ இன்னைக்கு டிவியில் 10 ரூபாங்கிறது நாளைக்கு 13 ரூபா 15 ரூபா போகுது, இது சாமானியர்களை பாதிக்காதா? இதை பற்றி நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? பால் இன்னைக்கு மில்க் சொசைட்டிஸ் எல்லாம் வந்து சங்கங்கள் வந்து 40% தான் தீர்க்கு, 60% தனியார் தான் செய்கிறாங்க, 40% வந்து நுகர்வோர் வந்து சாமானியர்கள் தானே, அவன் அதிகமாக வேலை கொடுக்க முடிஞ்சதுதான் அதுக்கு மேல் தட்டு அவர்களுக்கு முடிஞ்சவங்க தான் வாங்குறாங்க, தனியார் பால் வாங்குவாங்க, சாமானியர்கள் தான் இந்த ஆளுநர் வாங்குறாங்க. அதுவும் வந்து சென்னையில் மட்டும்தான் 13 லட்சம் இங்கே விற்கிறாங்க, பாக்கி 2/3 வந்து அவுட் சைட் சென்னை தான். இப்போ இதில் வந்து ஏன் ஏற்றுறீங்கிறது 100 கேள்வி. கர்நாடகாவில் அதுவும் கேட்டிருக்கோம், கர்நாடகாவில் லிட்டருக்கு 6 ரூபா வந்து அரசு மானியம் கொடுக்குது, நீங்கள் கன்சர் அது எவ்வளோங்கிறது வேற. உயர்வு என்றால் ஏன் ஸ்டீப்பாக இருக்கணும், இவங்களுக்கு வந்து தலையில் சுமத்து வைக்கிறதுனா தலையில் பட்டையில அடிக்கணும், அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்தியவங்க வந்து திடீர்னு 10 ரூபா ஏற்றினவங்க தானே, அதில் பழக்கப்பட்டவங்க. இப்போ இதிலே வந்து மக்களுடைய இதை பற்றி சிந்திக்காமல் எவ்வளவு நுகர்வோர் பாதிக்கப்படுவார்கள், இது மட்டும் நேரடியாக தொடர் விளைவுகள் நிறைய அதெல்லாம் நீங்க தனியார் பாலை விட அரசு துறை பால் எவ்வளவு விற்பனை செய்யற கணக்கு எடுக்கணும்ல, கிட்டத்தட்ட 80 லட்சம் லிட்டர் கர்நாடகால நந்தினி விற்பனை செய்யறாங்க, தனியார் பால் மிக குறைவு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா அரசு துறை நிறுவனம் அப்படி தலைகீழ், பட் கர்நாடகாவில் கர்நாடகாவை சேர்ந்த பல தனியார் பால் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழகத்தில் கோல் வச்சு கொண்டிருக்கிறார். கர்நாடகா, ஆந்திரா, இங்க கேரளா, பாண்டிச்சேரி வரக்கூடிய தனியார் பால் நிறுவனம் தமிழ்நாட்டில் கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தனியார் பால் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே வேண்டும் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவின் விலை 10 ரூபாய் உயர்த்ததுக்கு முன்னாடி 8 ரூபாய் விலை உயர்த்தினாங்க தனியார் பால் நிறுவனம் 2 ரூபாயா, அதுக்கடுத்து ஆவின் விலை உயர்த்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்தாங்க, ஒரே ஆண்டுல
12 ரூபாய் விற்பனை விலை உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு கமர்ஷியல் இப்போ டீ காஃபி விலையெல்லாம் உயரணும். நீங்க ஆவின் பாலை வந்து எந்த டீ கடையிலையும் உடனே பயன்படுத்துறதுல இதை வச்சு டீ காஃபி பாலுடைய விலையும் உயரும். தனியார் பால்கள் வச்சுதான் பண்ணுவாங்க. அப்போ அந்த வருஷம் ஒரே வருஷத்துல 12 ரூபாய் உயர்த்தும் போது திமுக உள்ளிட்ட எந்த எதிர்கட்சிகளும் இன்றைய தேதி வரை தனியார் பாலங்கள் உயரும் போதெல்லாம் குரல் கொடுக்கறதே இல்லை. தனியார் பாலங்கள் விற்பனை உயர்த்தும் போதெல்லாம் குரல் கொடுக்க ஒரே அமைப்பு எங்களுடைய அமைப்பு தான் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கேன். ஏன்னா 86.4% மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு 86.4% மக்கள் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, 16.4% மக்கள் பாதிக்கப்பட்டா ஆவின் பால் விலை உயரும் மட்டும் கண்டிக்கிறாங்க. சின்ன கட்சியில இருந்து அனைத்து வகையான எதிர்கட்சிகளும் கடுமையா எதிர்க்கிறாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இப்ப இப்ப கண்டிக்கிறோம். தனியார் பால் விலை உயரும் இனிமேல் வரும்ல, இதனால தனியார் பாலும் விலை உயர்த்தப்படும். அதைத்தான் நாங்க இந்த அதிமுக ஆட்சி 2வது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி நாங்க அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நீங்க ஆட்டோ கட்டணத்தை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணுது, பேருந்து கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுது, அது தனியார் இயக்குறாங்கல்ல. இன்னைக்கு கரும்பு நெல்லுக்கான அடிப்படை ஆதார விலையை அரசு நிர்ணயம் பண்ணுது இல்ல, ஆவின் பாலுக்கு நீங்க அடிப்படை நிர்ணயம் பண்றீங்க. அதுபோல தனியார் பாலுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலை, அதிகபட்ச விற்பனை விலை இரண்டையும் நிர்ணயம் பண்ணுங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப எந்த கட்டுப்பாடு இல்லாம தான் இருக்கப்படுகிறதா? ஆமா, அவங்களுக்கு வந்து விற்பனை, அவங்களுக்கு வந்து பால் டிமாண்ட் ஆகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கொள்முதல் விலையை உயர்த்துவாங்க, விற்பனை விலையும் உயர்த்துவாங்க. சேல்ஸுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பால கொள்முதல் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ண முடியாதுங்க போது அடிமாட் ரேட்டுக்கு வாங்குவாங்க. இன்னைக்கு ஆவினை விட தனியார் பால் தான் குறைந்த வரைக்கும் கொள்முதல் பண்ணுறாங்க இல்லைங்களே. ஆனால் இன்னைக்கு ஆவின் டோண்டு மில்க் நிலைப்படுத்தப்பட்ட பால் எடுத்துக்கிட்டால் 43 ரூபா இன்றைய தேதி விலை. தனியார் பால் 40 ரூபா தான். தனியார் பால் விட ஆவின் 3 ரூபா அதிகம் இன்னைக்கு. தனியாரை விட ஆவின் இன்னைக்கு விலை குறைவுன்றாரு. தனியாரை விட இன்னைக்கு ஆவின் விலை அதிகமாயிடுச்சு. அப்ப நீங்க அடுத்து தனியார் அதுல தரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம பேசணும். ஒருவேளை ஆவினுடைய தரம் அதிகமாக இருக்கிறதா, சிறப்பாக இருக்கிறதா, அதனால அதனுடைய விலை அதிகமா இருக்கிறதா, மக்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆவினாக இருக்கிறதா? நிச்சயமாக நிச்சயமாக தனியார் பால் எல்லாமே தரமான பாலை கொடுக்குறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தர நிர்ணயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவினை விட தனியார் பால் நிறுவனங்கள் நினைவுபடுத்தி நார வேண்டியிருக்கு. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் வரேன். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய நிலையத்தை ஏற்படுத்தினார். தரத்தை பத்தி பல பால் நிறுவனங்கள் வந்து குடிப்பதற்கே வந்து அதை குடிக்கவே கூடாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, அது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? உண்மை அது அது ஏன் வந்து அவர் அதை சொன்னாரு, அதன் பிறகு ஏன் அதில் அமைதி காத்தார், அதன் பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன, பிகைண்ட் த ஸ்கிரீன் திரைமறைவில் ஏதேனும் நடைபெற்றதா அப்படிங்கிற கேள்வியும் முதல் கேள்வி முன்வைக்கிறது. இனி தமிழகத்தின் முதல் கேள்வி எங்களுடையது. பயமுறுத்துகிறதா பால் விலை உயர்வு, திடீர் பால் விலை உயர்வுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் திரு ராஜேந்திரன். இதில் இடையில அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனியார் பால் நிறுவனங்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார், சவாலே விட்டார். நான் வந்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் சொன்னார். டெஸ்ட் ரிசல்ட் இன்னி வரைக்கும் வரலையா என்னான்னு தெரியல, எந்த நிறுவனங்கள்னும் வெளிப்படையாக சொல்லலை. அப்போ திடீரென்று ஒரு அமைச்சர், சாதாரணமாக அவங்க போகும்போது யாரோ குற்றச்சாட்டு சொல்ல போல, ஒரு அமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டுக்கள், இப்போ ஒரு சாமானியனாக பார்க்குற டிவி, வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டுருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையில் எனக்கு ஒரு டவுட் வரும். மக்கள் குடிப்பதற்கே பாதுகாப்பற்ற, குடித்தா உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பால் இருக்குன்னு அமைச்சர் சொன்னார். அது எந்த பால், அது தெரியாமல் இப்போ நான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன்னு வைங்க, அந்த பாலை எனக்கு கஷ்டம் தானே. அப்போ அமைச்சருக்கு அது தெரியணும், அமைச்சர் சொல்லியிருக்கணும் தானே, ஏன் சொல்லலை? அப்போ இந்த பால் வணிகத்திற்குள் பெரிய அளவில் வேறு ஏதேனும் திரைமறை விலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? இல்லை, பொதுவாக சொல்ல போனால் நான் கிராமத்திலிருந்து வருகிறேன். ஆவினுடைய பால் கொள்முதலில் ஒரு சிஸ்டம் இருக்கிறது, கிராம கூட்டுறவு சங்கங்கள். அந்த கிராம கூட்டுறவு சங்கங்களில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் பால் கறக்கணுங்கிற ஒரு சிஸ்டம். அந்த ப்ரொடியூசர் பாலை கறக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அப்போவே டெஸ்ட்டு குவாலிட்டி அளவு எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த பால் உடனடியாக ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் பால் குளிர்விட்டம் நிலையத்திற்கு சென்று வருகிறது. இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பல்க் மில்க் கூலர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் 5 சங்கங்கள்லேயோ 6 சங்கங்கள்லேயோ இருந்து அந்த 1/2 மணி நேரம் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாரையே கொண்டு வந்து சில் பண்ணிடுறாங்க. சில்லிங் பண்ணுறபோது அதில் பாக்டீரியா டெவலப்மெண்ட் இல்லாததுனால அந்த பால் வந்து தரமாக பராமரிக்கப்படுகிறது. அதே அளவில் தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் செய்வதில் நிறைய காலதாமதங்கள் ஏற்படுகிறது. காலையில் 4 மணிக்கு ஒருத்தர் விவசாயத்தில் தோட்டத்தில் போயிட்டு ஒரு பால் கறவையாளர் கறந்துக்கிட்டு வந்து அவங்க மார்க்கெட்டிங்க்கு அனுப்புகிற வரைக்கும் பார்க்குற போது இடைவெளி வந்து நீண்ட மணித்துளிகள் இருக்கிறது. அதில் வந்துட்டு அந்த பாலில் வந்துட்டு பாக்டீரியா டெவலப் ஆகிட்டு பால் குளிச்சு கெட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்ப்பதற்கு
இவர்கள் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் கலப்படம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் கிராம அளவிலேயே கண்டிப்பாக பார்க்கிறோம். இந்த காரணங்களை முன்னிட்டு கூட அமைச்சர் அப்படி சொல்லியிருக்கலாம். தப்பு இல்லை, அமைச்சர் ஏன் சொன்னார்னு கேட்கல. சொன்னதற்கு பிறகு அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அது எந்த நிறுவனம், அது என்ன மாதிரி செஞ்சது அப்படிங்கிற அமைச்சர் தெரியப்படுத்திருக்கணும் இல்லையா? அது வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு. பொன்னசாமியுடைய கருத்தையும் கேட்டு வந்துடுறேன் அங்கே. அப்போ இந்த பால் வணிகத்திற்குள் பெரிய முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் மாறுபடுறேன். கிராமங்களில் அந்த பால் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்து அந்த கொண்டு வரக்கூடிய நேரம் தனியார் பாலினரோட அதிக அளவில் இருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பாக இல்லை. ஆவிங்கில் என்ன நடைமுறை கடைபிடிக்கிறாங்களோ அதே நடைமுறை தான் கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தரப்பரிசோதனை ஒன்று இருக்குது பாருங்கள். உற்பத்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய பாலை கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட தரப்பரிசோதனைகள் செஞ்சு இப்போ நோய்வாய்ப்பட்ட மாடுக்கு ஊசி போடுவாங்க, ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனு. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட மாட்டுடைய பாலை கூட நம்ம அருந்தக்கூடாது. அந்த டெஸ்ட்டில் அந்த போட்டால் தெரிஞ்சிடும். ஆவின்லாம் அந்த அளவுக்கு வகையான தரப்பரிசோதனைகள் கிடையாது. ஆனால் தனியார் பால் நிறுவனம் அந்த வகையான தரப்பரிசோதனைகள் இருக்குது. அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் போட்ட மாட்டு பாலை வந்து வாங்க மாட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதனால் பால் உற்பத்தியாளர்களும் சரி தனியார் கொடுக்கக்கூடிய தனியார் பாலர்களும் ரொம்ப தெளிவாக ரொம்ப கடுமையான தரவிதிகள் கூட தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமைச்சருடைய குற்றச்சாட்டு உண்மையிலேயே அப்போது அவர் சொன்னது வந்து உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக எதிர்பார்த்து சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். கடுமையாக அன்றைக்கி நான் எதிர்த்தேன். அப்போது அமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில் என்னைய தனியார் பாலர்களோட பணம் வாங்கிட்டு பேசுகிறார். பொன்னுசாமி கூட என் மீது குற்றச்சாட்டை முன் வச்சார். நான் நிரூபிச்சிங்கன்னா நான் தொழிலை விட்டே போயிடுறேன், சங்கத்தை பொறுப்புகளையும் விளையிறேன். அப்போ அவர் தூக்கில் கூட தொங்க தயாருனார். அதன் பிறகு நான் என்ன பண்ணேன்னா 2010 உணவு பாதுகாப்புத்துறை மத்திய அரசு கட்டுப்பாடுகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறைக்கு தமிழகத்தில் 2010 தரப்பரிசோதனை எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பால் பண்ணியிருக்கீங்க, அதோடைய ஆய்வறிக்கை என்ன முடிவுகள் சொல்லுது, உயிருக்கு தீங்குகளுக்கு கலப்படம் இருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 26 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னென்னா 6 மாவட்டங்களில் தான் ஆவின் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 10 6 மாவட்டம் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. 3 எடுத்த ஆவின் பால் தரக்குறைவு, 6 எடுத்த ஆவின் பாலில் 3 தரக்குறைவு, 2 வழக்கு நடந்து 1 குற்றச்சாட்டு பதிவும் ஃபைன் போட்டிருக்காங்க. தனியார் பாலினர் சிறு சிறு நிறுவனங்கள் வந்து தரக்குறைவானது இருந்திருக்கு. ஆனால் உயிருக்கு தீங்கு விளை அமைச்சர் சொன்னது போன்ற ஹைட்ரஜன் பராக்சைடு, அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு ஏன் நகரல? அது அவர் நீதிமன்றத்தில் வந்து இந்த ஆரோக்கியா டோட்டலா விஜயின் ஒரு 3 வந்து கேஸ் போட்டாங்க. ஏன்னா எங்கள் கம்பெனி வந்து விற்பனை பாதிக்கப்படுது, அடிப்படை ஆதாரமற்ற தகவலை பேசலாம் பேசுறாருன்னு அப்போ நீதிமன்றம் ஒரு வாய்ப்பு போட்டுச்சு. இவர் வந்து நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு வழக்கு தொடர்ந்து நிலுவையில் இருந்துகிட்டே வரும்போது அது அப்படியே நீர்த்து போயிடுச்சு. அந்த வழக்கு வந்து நீர்த்து போயிடுச்சு. அப்போ இதில் பால் வணிகத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அளவிலான வணிகம் நடக்குதாங்கிற கேள்வி இங்கே தான் வருது. அமைச்சர் அதை சொல்கின்ற பொழுது அமைச்சர் அதற்கான எவிடன்ஸை இதுக்குள்ள சப்மிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இதை இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அமைச்சருடைய அந்த கேள்விக்கு அப்புறம் சாமானிய மக்கள் எவ்வளவு பயந்துருக்காங்கன்றது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மின்சோட வண்டியில் நானும் எங்கள் சங்க பொதுச் செயலாளர் போய்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் நாகர்கோயில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஓய்வு பெற்ற அதிகாரி, நல்ல பணியில் இருந்தவர், அவர் உடன் வந்தவர் பேசிட்டு வரும்போது இது மாதிரி அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரே அது உண்மையான்னு கேட்டார். இல்லைங்க அப்படின்னா, ஏங்க அமைச்சர் பொய் சொல்லுவாராங்க, நான் சொன்னா பால் குடிக்க விட்டுட்டேங்க. குடும்ப கதை தான் பெரிய கதையோ? சரி ஓகே, அதாவது உண்மையை சொன்னா குடும்ப கதையா உங்களுக்கு? செய்து குறுக்கிடாதீங்க. நீங்க ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்க அமைச்சருங்கிறாரு சொல்லுங்க. ஒரு பழியை வந்து அபாண்டமா சொல்லும் போது அதை கேட்டுட்டு மறுப்பு தெரியும், அதுக்கு ஆதரவா நீங்களும் பேசாதீங்க தயவு செய்து. இல்ல இல்ல, நான் ஆதரவா பேசல, அச்சத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. குறை சொல்லணுங்கிறதுக்காண்டியே திமுக பிரதிநிதியாக நம்ம பொன்னுசாமி சார் வந்திருக்காரு. ஒரு நீண்ட காலமா என் மக்கள் நீதிமய்யம் பிரதிநிதின்னு சொல்லுங்க. தயவு செய்து கொஞ்சம் அமைதியாயிருங்க. ஒரு கட்சி சார்ந்து கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட்டா கேள்வி சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நான் திருப்பியும் சொல்றேன்.
சரியா விவாதம் பண்ணலாம். இப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பேசணும். நான் முடிச்சிடறேன். என்ன என் வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் அப்படித்தான் இந்த விவாதம் நடத்தணும்னா நான் நன்றி உனக்கு சொல்லி முடிச்சிடும். நியூஸ் 18 அதை விரும்பாது. என்னோட கேள்வி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நேராக புள்ளியில் வந்து நிற்கிறேன். உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்றன என்ற அளவிற்கு சொன்னார்களே, நான் ஏன் திருப்பி இந்த சப்ஜெக்டுக்குள்ள அதை கொண்டு வரேன் அப்படின்னா, எனில் இந்த தனியார் பால் நிறுவனங்களுக்கு ஆதாயமாக ஆவின் செயல்படுகிறது அல்லது அரசு செயல்படுகிறதுங்க குற்றச்சாட்டங்க வச்சாங்க. அப்போ அதற்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரு முன்னுதாரணம் இருக்கதா என்பதை மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதுலேருந்து நான் வரேன். அப்போ நீங்கள் எந்த இடத்துல தனியார் பால் நிறுவனங்களுக்கு ஆதரவாகத்தான் இவையெல்லாம் நடைபெறுகிறதா? அதுதான் சொல்ல வர்றேன். நீங்கள் அதெல்லாம் அதாவது தனியார் பால் நிறுவனங்களில் வந்து அமிலத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக யூரியா கார்வே அதாவது வந்து என்ன சொன்னாங்க காஸ்டிங் சோடா அதனுடைய திக்னஸை கூட்டுறதுக்கான கிழங்கு மாவுகள்லாம் போடப்பட்டதாக அமைச்சர் அன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார். ஆதாரம் இருக்குன்னு அங்கே ஆதாரம் இருக்குன்னு அதை டெஸ்டிங்கு சென்னையில் கிண்டியில் ஒரு டெஸ்டிங் அனுப்புனாங்க. அந்த டெஸ்டிங் அந்த குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதாவது தரம் குறைவு, அதாவது வந்து கலப்படம் என்பது வேறு, தனியார் பாட்களில் தரம் குறைவு என்பதை உறுதிப்படுத்தியது. அதற்கு பிறகு தரம் குறைவு அல்ல, அமைச்சர் உயிருக்கு அச்சுறுத்தலாக ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்றன. யூபியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நீதிமன்றத்தின் மூலமே அனுப்பினாங்க. அங்க உள்ளதுல என்ன சொல்லிருக்காங்க, நெஸ்டில் போன்ற பொருட்களில் வந்து விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள்ல ஆவி நிர்ணயிக்கப்பட்ட அந்த தரத்தை விட குறைவாக இருக்கிறது வேறு, உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அதிக குறைவு என்றாலே அதை வந்து நீங்க விலைக்கு விற்க முடியாது என்ற கருத்தில் ஒரு நீதிமன்றத்துக்கு இவங்க போயிட்டாங்க. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. இப்ப அமைச்சரை குறை சொல்லுவீங்களா, நீதிமன்றத்தை குறை சொல்லுவீங்களா? நீங்க அமைச்சரே சொல்றேன். ஏன்னா நான் சொல்றேன், அரசுக்குன்னு ஒரு விதி இருக்குது. தமிழக அரசு இதை எது அங்கே அனுமதிக்கலாம், இதை எது அனுமதிக்க கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அரசினுடைய அனுமதியின்றி இங்கே எந்த பொருளும் இருக்காது, விற்பனை செய்ய முடியாது, ரைட்டா? ஒரு பொருளுக்கு தர நிர்ணயத்திற்கான ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி துறைகள் இருக்கின்றன. பாலுக்குன்னு அதுக்குன்னு தனித்துறை இருக்குது. அந்த துறையினுடைய அமைச்சர் இந்த பொருளை இங்கே விற்பனை செய்ய அனுமதிக்க முடியாதுன்னு, இவ்வளவு மோசமான பொருள் இருக்குதுன்னு அவருக்கு முதலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படி ஒரு முடிவு அரசு எடுத்திருக்குமே என்று சொன்னால் அரசினுடைய கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதற்கு கூடுதல் உதாரணம் சொல்கிறேன். டாஸ்மாக் விவகாரத்தில் இதே நீதிமன்றம் தான் சொல்லிச்சு அரசினுடைய கொள்கை முடிவில் எங்களால் தலையிட முடியாதுன்னு. டாஸ்மாக் விவகாரத்தில் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று சொன்ன நீதிமன்றம் பால் விஷயத்தில் சொல்லாதா என்ன? நெஸ்லே இந்த ஆரோக்கியா போன்ற இந்த மில்க் ப்ராடக்ட் கம்பெனிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க விற்பனை இல்லை, இந்தியா முழுக்க அவங்களும் தர சான்றிதழ் பெற்று தான் அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி விலை நிர்ணயத்தை கூட வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அந்த விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த கமிட்டி தான் நிர்ணயம் செய்யறாங்க. கர்நாடகாவில் வேற விலை, தமிழ்நாட்டில் வேற விலை, நீங்க எல்லா இடத்துல ஒரே விலை தான். இல்ல நீங்க தமிழ்நாட்டு நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் பால் சார் நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய பாலுக்கு வாங்க, பால் விலைக்கு வாங்க. இயற்கையான சத்தை விட நீங்க மாவு கலங்கு திக்னஸ் கூடுறதுக்காண்டி வழக்கு போனது கூட நீதிமன்றம் வந்து இவர் சொன்னதே தவறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை வந்து நீங்க வந்து தடை செஞ்சு அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களே ஒழிய இந்த வழக்கே முன்னெடுத்து போகல. இத யாருக்கிட்ட கேட்கணும்? அமைச்சரை பார்த்து கேட்கக்கூடாது, நீங்க நீதிமன்றத்தை பார்த்து கேட்கணும். ஏங்க ஒரு முக்கியமான விஷயத்த மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் சொன்னார, அதுக்கு வந்து நீங்க சொல்யூஷன் கொண்டு வராம நிலையை நீங்க நீதிபதியை பார்த்து நம்ம செந்தில் சார் கேட்கணும். நீதிமன்றத்துல அமைச்சர் ஆதாரங்களை சமர்ப்பிக்கல நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல அமைச்சர் ஆதாரம் இருந்துச்சு சார், அமைச்சர் அப்படிதான் சார் சொன்னாரு. அமைச்சர் அப்படிதான் சொன்னாரு. நிறுத்தி வைக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது வாதம் மாதிரி இதை வந்து தரம் குறைவல்ல. என்ன தெரியுமா அமைச்சர் சொன்ன வாதம், நான் அந்த அவைக்கு தெரியும் அந்த வாதம். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வாதம் என்பது
உயிருக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்தான பொருட்கள் நடவடிக்கை இல்ல அப்படிங்கறதும் இந்த விலை உயர்வு தமிழகத்தின் முதல் கேள்வி எங்களுடையது. பயமுறுத்துகிறதா பால் விலை உயர்வு? திடீர் பால் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? தனியார் பால் நிறுவனங்களுக்காகத்தான் இது செய்யப்படுகிறதா உள்ளிட்ட கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக சார்பில் திரு வைத்திலிங்கம், இதில் அவர் பொன்னுசாமி கடன் சுற்ற ஒரு விமர்சனம் வச்சார். எதிர்கட்சிகள், குறிப்பாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட யாருமே, பெருவாரியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய தனியார் பால் விலை உயர்வின் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு மௌன விரதம் கடைபிடிக்கிறீங்க, மௌனமாக இருக்கிறீங்க. ஆனால் ஆவின் பால் விலை உயர்வுக்கு மட்டும் கொந்தளிச்சு எழுகிறீர்களே, அப்போ இது என்ன மாதிரியான அரசியல்னு அவர் ஒரு கேள்வி வச்சார். இல்லை, இதில் வந்து மௌன விரதம் என்பதெல்லாம் இல்லை. எந்த பால் உயர்வு மக்களை பாதிக்கிறதோ அதை வந்து நாம் அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை எடுத்துக்கலங்கிறதான எடுத்துக்கிறோம். அதில் ஒன்று எடுத்துக்கல இதுவரைக்கும். ஆனால் இப்போ நாம் இப்போ வந்து விவாத பொருள் என்ன, இன்னைக்கு இந்த அரசு செய்திருக்கிற இந்த பால் இந்த ஸ்டீப் இன்க்ரீஸ், இது வந்து நியாயப்படுத்தக்கூடியதா, சாமானியர்களை பாதிக்குமா, இது எந்த அளவுக்கு அரசுக்கு நியாயமான காரணம் கிடைக்காது. நான் மூணு விடயங்களை இந்த மூன்றாவது சுற்றில் நான் பதிவு வைக்க விடுவேன். முதல்ல இவன் வந்து இந்த ராஜேந்திர பாலாஜி அமைச்சரை பற்றி பேசணும். அவர் வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கலப்படம்லாம் பற்றி பேசினார். ஆனால் அவரும் நீதி அவரை வந்து அவருக்கு எதிர்பார்த்து பேசுனது வந்து நண்பர் சுட்டிக்காட்டியது போல் எதிர்பார்த்து எதையோ எதிர்பார்த்து பேசியிருக்கிறார். தனியார் பால் நிலையங்களை மிரட்டி அவர்கள் தங்களிடம் வருவார்கள் என்று எதிர்பார்த்து, ஆனால் அது நடக்கலை. அவங்க வந்து இல்லை அதுக்கு உயர் நீதிமன்றம் போய் அவங்க தடை வாங்கினாங்களே. அவர் ஒரு 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 சுயமரியாதை உள்ள அமைச்சராக என்ன பண்ணிருக்கணும், நான் பேசுவது அங்கே உயர் நீதிமன்றம் தடை விதிச்சு பேசாதீங்க, பொறுப்பு இல்லாமல் பேசாதீங்க. அமைச்சர் பேசினவர் என்ன பண்ணியிருக்கணும், நான் பேசினதற்கு ஆதாரம் இருக்கிறது, இந்த அங்கே ரிசல்ட் இதுதான் நடந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்கணுமா, நான் பேசுவேன் பேச உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்கணுமா, ஏன் அதை தொடரல அவர். அப்புறம் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, அதனால் இவர்கள் தனியார் பால் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காகவே இந்த நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து எடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா சுற்றுவட்ட மாநிலங்களை பாருங்கள், அங்கெல்லாம் வந்து அரசு மாநில பாலும் அதிக சதவிகிதம், தனியார் பால் விற்பனை குறைந்த சதவீதம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ரிவர்ஸ். ஏன்னா இங்கே தான் அவங்க வந்து வேட்டை களம், அதனால் இங்கே நடத்துகிறாங்க. அதனால் இன்னமும் இது கலப்படம் என்ப அந்த கிழங்கு மாவு ஆபத்து விளையக்கூடியது என்பதை தாண்டி இதெல்லாம் வந்து இந்த பால் கலப்படம் என்ற கேள்வி விடை காணாத கேள்வியாகவே தொடர்கிறது. அரசு இது சம்பந்தமாக பிரச்சனை எழுப்பிய அரசு, நான் கேட்குறேன், ஐந்தாண்டு ஆறாண்டு காலத்தில் இவங்க ஆட்சி, இப்போது இந்த உணவு கலப்பட தடை சட்டம் நிலுவை அமல் இருக்குல்ல, எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன? இந்த ஆறு ஆண்டுகளில் தான் ஆவின விட தனியார் பால் உற்பத்தி விற்பனை அதிகமாக இருக்கிறதா, இல்ல வழக்கமாகவே தமிழகத்தினுடைய வழக்கமே ஆவின விட தனியார் பால் நுகர்வு தான் அதிகமா? நான் கேட்கிற கேள்வி இன்னும் எளிமையா கேட்கணும்னா, உடச்சி கேட்கணும்னா, அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் இது நடந்திருக்குதா, அல்லது அதற்கு முன்பு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க திமுக ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா, அப்போ அப்ப இல்ல ஏதாவது புள்ளி வரதுதா, அப்ப பாருங்க 80 விழுக்காடு விற்பனை ஆவியிடம் இருந்தது அப்படின்னு வைங்க. அப்ப திமுக ஆட்சியில் என்ன செய்ய கேட்டா, இப்ப கேட்டா அவர் சொல்லிடுவார், பொன்னுசாமி சொல்லிடுவாரு. பாக்கெட்ல வருவதற்கு முன்னர் பாட்டில் வந்ததுல இருந்து ஆவின் தான் முன்னணியில இருந்தாங்க. பாக்கெட்ல வர ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தனியார்கள் கோல வச்ச தொடங்கினாங்க. தனியார்கள் கோலச்ச தொடங்கும் போது ஆவின் விற்பனை சரியை தொடங்கி ஆவின் வந்து தனியார்கள் வந்து முன்னணியில் அப்படி ஸ்டாண்ட் பையாக நின்றுட்டாங்க. அதுக்கு ஆவினை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கான, அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும், அதனால நீங்கள் ஒப்பிட்டு ஆய விளைவில் நீங்கள் வந்து அதனால் தனி விவாதம் வச்சுக்கோ, அதனால் எப்படி நாங்கள் சிறந்த முறையில் நாங்கள் நிர்வாகம் பண்ணோம், சிபிஎச்லாம் பண்ணுவோம், ஆட்சியில் என்ன தெரியுமா செஞ்சாங்க, உங்களுக்கு வைத்தியநாதன் பேர் ஞாபகம் இருக்கா, அவர் அதிமுக சேர்ந்தவர், அவர் மீது
இந்த இடையிலே மறித்து அங்கே ஆவின் பாலில் கலப்படங்கள் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்தார் என்ற வழக்கு. அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? அது கடைப்பில் போடப்பட்டதற்கான மர்மம் என்ன? அதில் வந்து அவங்க அது அரசுக்கு பங்கு இருக்கிறதா தெளிவுபடுத்தணுமா இல்லையா? வைத்தியநாதனை நினைவுபடுத்தியிருக்கிறார் வைத்தியலிங்கம். நீங்கள் ராஜேந்திரன், நீங்கள் வந்து ராஜேந்திர பாலாஜியை நினைவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், அவர் இந்த கலப்படத்தை சொன்னார், ஆவின்ல இடையில கலப்படம் நடைபெற்றது என்று கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் வேகமாக போன மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லாம் அப்படியே நிற்குது. இதில் என்னென்னாங்க, கலப்படம் என்பது வந்து பாலில் வந்து தண்ணீர் கலப்பது என்பது ஒன்று. ஓகே. இரண்டாவது, பாலில் உள்ள அணுக்கள் பாக்டீரியா வந்து டெவலப் ஆகக்கூடாதுன்னா அப்போ அதை சாகடிக்கிற காரணத்துக்காக கெமிக்கல்ஸ் கலக்கிறதுன்னு ஒன்று. என்னுடைய கருத்து, அமைச்சர் அந்த ரீதியில் தனியார் பாலில் அதிக ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது, அது நீண்ட காலத்தில் ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்ற கருத்தில் கூட கூறியிருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். சொல்லுங்க, இதுதான் விஷயம். இதில் வந்துட்டு அதில் வந்து கலப்படத்தில் வந்து இந்த மாதிரியான கூறுகளை பார்க்க வேண்டும். நாங்கள் என்ன சொல்றோம்னா, எங்க சிஸ்டம் சரியா இருக்கு நான் நேரடியாக பார்க்கிறேன். ஆனால் அதே நான் தனியார் பால் நிறுவனம் சிஸ்டம் சரியா இருக்கு நீங்க சொல்ல இடத்துல, அதனால அந்த கேள்வி உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க ஆவின் பால்ல தான் கலப்படம் செய்தார் வைத்தியநாதன் என்பது குற்றச்சாட்டு. அமைச்சர் பேசியது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும், தரமற்ற முறையில் இருக்கிறது கலப்படம் சாத்தியம். கலப்படம் பண்ணி ஆவின்லையும் தரமான பொருளை கொடுக்காம தண்ணீர் அதிக அளவில் தண்ணீர் கலந்த பாலை விற்பனை செய்ய முடியும் என்பதற்கு சான்றாத்தான் எடுத்துக்க முடியும். இருக்கு, அது அதிகம்தான் கலந்தார்கள். ஆனால் என்னுடைய பேச்சு என்னன்னா, கிராமங்களில் வந்துட்டு அந்த உற்பத்தி ஆகிற படியிலிருந்து பால் வெளியில் வந்ததுலேருந்து குளிர் வீட்டும் நிலையத்திற்கு போகிற வரைக்கும் உண்டான பாக்டீரியாவை கட்டுப்படுத்துறதுக்கு ரசாயன கலவை இருக்கிறது. இதன் மூலம் ஒரு நீண்ட நாளைக்கான ஒரு உயிர் நீக்கத்தினுடைய சூழ்நிலைகள் இருக்கலாம் என்று கருத்தில் சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் உண்மை. சொல்லுங்க, அவர் கருத்துல குறிக்கிட்டு. இப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு சொல்லி சொன்னாங்க. அவரு ஆவினுடைய நிகழ்ச்சியில பேசும்போது குழந்தைகளுக்கு நீ புற்றுநோய் வர்றது காரணமே தனியார் பால் நிறுவனம்னா சொன்னாரு. காரணம் ஹைட்ரஜன் பெராக்சைடு, பார் ஃபார்மாலின், அது வந்து டெட் பாடிஸ பராமரிக்கிறதுக்கான இந்த ஃபார்மாலின் அதை யூஸ் பண்றாங்கன்னு. அதை எந்த பால் நிறுவனங்களும் பயன்படுத்துவது கிடையாது தமிழ், ஏன்னா மத்திய அரசு உணவு தர கட்டுப்பாடு சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த வகையான கலப்படங்கள் இருக்குன்னு, அதில் ஆபத்து விளைவிக்கக்கூடிய கலப்படங்கள் இல்லாத மாநிலங்களில் தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்கு. முதல்ல கோவா, அடுத்து பாண்டிச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஐந்து மாநிலங்களும். அப்புறம் சொன்னாரு, அதுதான் அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொன்னார், நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அமைச்சர் பேசுகிறார், துறை சார்ந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறார், கடுமையாக எதிர்த்தது காரணமே அதுதான். 2012 வந்த பொதுநல வழக்கு அடிப்படையில் உணவுத்தர கட்டுப்பாட்டுத்துறையே சொன்ன, அதாவது தனியார் பால் நிறுவனங்களுக்கு ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இன்றைக்கு வழக்காட வந்திருக்கக்கூடிய பொன்னுசாமி அவர்கள் வழக்காடட்டும். ஆனா அதுக்காக வந்து இந்த அரசாங்கத்தினுடைய ஆவின் பால் தரம் குறைவென்று பேசுவது அபாண்டம். இதெல்லாம் நிறுத்திக்கோங்க தயவு செய்து, தயவு செய்து. ஏன்னா இன்றைக்கு பல குழந்தைகள் ஆவின் பாலை தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல கூட இன்னும் கூட தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அதை குற்றச்சாட்டு சொன்னார். சாம்பிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாலும் அங்கே விற்பனைக்கு கொடுப்பது ஒரு பாலையும் செஞ்சாங்க. அதில் அந்த சாம்பிள் கொடுத்த பாலில் கூட தரம் குறைவு என்று நிர்ணயிக்கப்பட்டது. இதான் உண்மை. நான் இதுக்கு வந்துடுறேன். சொன்னார் இவர், சொன்னார் அன்னைக்கு வந்து பாக்கெட் பாலாக வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கு இந்த போன்ற பிரச்சனைகள் தான். 93க்கு முன்பு முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்களே இல்லை, அரசு மட்டுமே பால் விற்பனை செய்தது. அதற்கு பிறகு விற்பனை தேவை அதிகமா இருக்கும் பால் கவர்ல வந்து கொள்றது. நீங்க எங்க இன்றைக்கு விலை ஏற்றத்தை இந்த அரசாங்கம் விரும்பி ஏற்றிருக்கா என்றால் நிச்சயமாக இல்ல. உங்களுடைய கஷ்டங்களை உணர்வுகளை புரிஞ்சிருக்கும். ஆனால் இதன் மூலம் மீண்டும் ஒரு பலுவை தனியார் பாலையும் ஆவின் பாலையும் நாங்க ஒரு அரை மணி நேரம் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இரண்டு பேர் வந்து கேக்குறாங்க ஆவின் பால் இல்லன்னு வேற தனியார் நிறுவனம் கொடுக்கறாங்க.
அதற்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு வந்து ஆவின் பாலை அவர் கேட்காமையே கொடுக்குறாரு. மறுபடியும் ரெண்டு மூணு பேர் வர்றாங்க, தனியார் பாலை கொடுக்குறாங்க. மறுபடியும் அவர் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க ஆவின் பாலை. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, இல்லாத தனியார் பாலை கொடுத்துட்டு இப்போ ஆவின் பாலை இவங்களுக்கு கொடுக்குறீங்களேன்னா, அவர் சொல்றாரு அவர்கள் கொண்டு போகின்ற பால் குழந்தைகளுக்கு கொடுப்பது, அவர்கள் கொண்டு போற பால் வந்து பெரியவர்களுக்கு கொடுப்பது, அதில் ஆவின் பால் சிறந்தது என்று நான் அவர்களுக்கு வைத்திருந்து கொடுக்கிறேன், தனியார் பாலை நான் கொடுப்பதில்லை. இது நான் நடைமுறையில் நேரடியாக கண்ட காட்சி. என்னோட கேள்வி திருப்பி திருப்பி எங்க வருது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் அமைச்சர் ஏன் அமைதி காக்கிறார், அரசு ஏன் அமைதி காக்கிறதுங்கிற கேள்விக்கு இந்த அவையில யாருமே நீங்க ஆதாரம் இல்லாமல் ஒரு நிறுவனம் அத்தியாவசியம், மிக அத்தியாவசிய ஒரு பொருள். அந்த பால் விலை உயர்வு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது நடைமுறையில் அப்படிங்கிறத இன்னிலேருந்து அனைமா ஃபீல்டில் பார்க்க முடியும் நினைக்கிறேன். ஒரு விலை சாதாரண டீ கடைகளில் கூட ஒரு விலை டீ விலை உயரக்கூடும், பட் அது தாங்கக்கூடிய அளவில் இருக்குமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. எல்லா விலை உயர்வின் போலும் நிச்சயமாக எதிர்ப்புகள் வருவது வந்து வாடிக்கையான ஒன்றுதான். அதே சமயத்தில் பொருளாதார அடிப்படையில் விலை உயர்வு என்பது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதும் ஏற்புடைய ஒரு கருத்து. இந்த பால் விலை உயர்வு ஏதோ ஒரு இடத்துல பால் உற்பத்தியாளர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருந்தால் கூட ஓரளவிற்கு நுகர்வோர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தவிர்க்க இயலாது. அரங்கில் எனது அனைவருக்கும் நன்றி சொல்லி, பார்த்த நேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். இது முதல் கேள்வி என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.